Good morning to all. Dear friends, now we are going to see the next part of Unit 5, Admission of the Partner. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரீவேஷன் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னு கற்றுருக்கோம். அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தட் இஸ் நியூ ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோஸ்னு எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது குட்வில்லை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த குட்வில் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு உங்களுக்கு தெரியும், குட்வில் இஸ் த குட் நேம் ஆஃப் த ஃபர்ம். ஒரு குட்வில் அப்படிங்கிறது குட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆ, ரெப்யூட்டேஷன் பிஸ்னஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த குட்வில்னால் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக லாபம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நம்ம யூனிட் 4ல பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, டைப் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில்லாம் படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சரி, நேச்சர் ஆஃப் த குட்வில், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் குட்வில், நெக்ஸ்ட் வந்து தென் நீட் ஃபார் வேல்யூஷன் ஆஃப் குட்வில், தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில், மெத்தட் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த குட்வில் அப்படிங்கிறது நம்ம எப்படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இந்த குட்வில்ல எப்படி நம்ம பார்ட்னர்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், பார்ட்னர்ஷிப்க்கு பார்ட்னர்ஸ்க்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இதில் பார்ப்போம். ரெப்யூட்டேஷன் பில்ட் பை த ஃபர்ம் ஹேஸ் அண்ட் இம்பேக்ட் ஆன் த ப்ரெசன்ட் ப்ராஃபிட் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஃபிட் டு பி ஏர்ன் பை த ஃபர்ம் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர். த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பார்ட் ஆஃப் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர். இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த குட்வில் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ரெப்யூட்டேஷன் இல்லையா, ஒரு ரெப்யூட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு லாபம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆமாம் இல்லையா? இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதோட, ஏற்கனவே ஒரு ரன்னிங்கில் இருக்க பிஸ்னஸை நம்ம வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது கொஞ்சம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, நம்ம பேர் ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வாங்கும்போது அது என்ன இருக்கும், ஏற்கனவே பேர் இருக்கும், நம்ம அங்கே போய் வேலை செஞ்சால் மட்டும் போதும், அந்த நேம்லேயே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாபம் வந்து தானாகவே ஏர்ன் பண்ண முடியும், ப்ராஃபிட் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர், எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட இருக்க ப்ராஃபிட்டை தட் இஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் லாபத்தை விட்டு கொடுக்குறாரு நியூ பார்ட்னருக்கு இல்லையா. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நியூ பார்ட்னர் என்ன பண்ணும், காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு குட்வில்லை கொடுத்துருவார். இதா ஹென்ஸ் டு காம்பன்சேட் த சாக்ரிஃபைஸ் மேட் பை த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், குட்வில் ஆஃப் த ஃபர்ம் ஹேஸ் டு பி வேலிட் அண்ட் அட்ஜஸ்டட். அந்த காம்பன்சேஷனுக்கு என்ன பண்ணுவோம், குட்வில் கால்குலேட் பண்ணிவிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுற பார்ட்னர்ஸ்க்கு நியூ பார்ட்னர் கொடுப்பார். இன் அடிஷன் டு த கேபிட்டல் த நியூ பார்ட்னர் மே கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் குட்வில். இது மட்டும் இல்லை, ஒரு நியூ பார்ட்னர் என்ன பண்ணுவார், கேபிட்டல் கொண்டு வருவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் குட்வில்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொண்டு வரும். திஸ் குட்வில் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ டு த ஓல்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஹூ சாக்ரிஃபைஸ். அவங்க கொண்டு வர அந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் எடுத்துருப்பாங்க, என்ன ரேஷியோவில், சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில். அதாவது எத்தனை பாகம் விட்டு கொடுக்குறாங்களோ அந்த பாகத்தை யார் எடுத்துப்பா, அந்த பாகம் அந்த அந்த ரேஷியோவில் குட்வில்ல எடுத்துப்பாங்க, பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். இந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த குட்வில் ஆன் அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் டிஸ்கஸ் பிலோ. ஃபஸ்ட்டு பாருங்கள், வென் நியூ பார்ட்னர் பிரிங் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த நியூ பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குட்வில்ல கொஞ்சம் பணத்தை, தட் இஸ் கேஷ் கொண்டு வருவாங்க. இன்னொன்று, வென் அ நியூ பார்ட்னர் டஸ் நாட் பிரிங் குட்வில் இன் கேஷ் ஆர் எனி கைண்ட். ரெண்டாவது, இந்த நியூ பார்ட்னர் என்ன பண்ணுவார்னா குட்வில்லாம் கேஷ் கொண்டு வர மாட்டார், அதே மாதிரி என்ன கொண்டு வர மாட்டார், எந்த ஒரு அஸ்தமும் கொண்டு வர மாட்டாங்க. தேர்டு, வென் அ குட்வில் வென் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் குட்வில் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். ஓகேவா? கொஞ்சம் மட்டும் கொண்டு வருது, ஒரு பார்ட் மட்டும் கொண்டு வருது. நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டிங் குட்வில், ஏற்கனவே புக்கில் ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில்னு இருந்தால் இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், தட் இஸ் ஒன்று கேஷாக கொண்டு வராங்க, ஒன்று கேஷாக இல்லை எதுவுமே கொண்டு வரதில்ல, இன்னொன்று பாதி மட்டும் கொண்டு வருவார், இன்னொன்று ஏற்கனவே குட்வில் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வென் எ நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில், சப்போஸ் நியூ பார்ட்னர் கேஷ் கொண்டு வராரு அப்படின்னா
When the new partner brings cash towards goodwill in addition to the amount of capital, it is distributed to the existing partner in sacrificing ratio. Right? New partner கொண்டு வர பணத்தை என்ன பண்ணுவாங்க, old partners வந்து பிரிச்சுப்பாங்க. என்ன ரேஷியோல பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, old profit sharing ratio, sorry, sacrificing ratio-ல பிரிச்சுப்பாங்க. அதாவது நியூ பார்ட்னர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 50,000 ருபீஸ் ஒரு ஏ அப்படின்னு பர்சன் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அட்மிட் ஆகிறாங்க. ஹி பிரிங்ஸ் 50,000 அஸ் குட்வில். ஓகேவா, இந்த 50,000 எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னா, பி அண்ட் சி ரெண்டு பர்சன் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, என்ன சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோவில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு நம்ம ஜேர்னல் எப்படி போடணும்னா, ஃபார் த குட்வில் ப்ராட் இன் கேஷ் கிரெடிட் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் கொண்டு வராங்களா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கொண்டு வராங்க, யார் கொடுக்குறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு, ஃபார் த குட்வில் ப்ராட் இன் கைண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அசட் கிரெடிட் டு த ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது அசட்டாகவும் கொண்டு வரலாம், வரும்போது லேண்டு கொடுக்கலாம் இல்லை மிஷினரி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, எக்ஸ்பெக்டிவ் அசட் எந்த அசட்டும் அது லெட்டர் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் வித்ட்ராவல் த கேஷ் ரிசீவ் ஃபார் குட்வில் பை த ஓல்ட் பார்ட்னர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணுறாங்க, கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்டர் டு கேஷ் ஆர் பேங்க். இது ஓல்டு பார்ட்னர்ஸ் அந்த காசை அவங்க எடுத்துக்கிறாங்க, அதாவது பிஸ்னஸில் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி, வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, when the new partner does not bring goodwill in cash or in any kind. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணமாலோ கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல அப்படின்னா என்ன பண்ணணும், இஃப் த நியூ பார்ட்னர் டஸ் நாட் பிரிங் குட்வில் இன் கேஷ் ஆர் கைண்ட், ஹிஸ் ஷேர்ஸ் ஆஃப் குட்வில் மஸ்ட் பி அட்ஜஸ்டட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். இந்த மாதிரி வரும்போது அவங்களோட குட்வில் இருக்கு இல்லையா, அதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ஜர்னல் பண்ணுங்கள், நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா, நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட், வென் யூ நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் குட் இன் குட்வில் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். சம்டைம்ஸ் எ நியூ பார்ட்னர் மே பிரிங் ஒன்லி அ பார்ட் ஆஃப் குட்வில் இன் கேஷ் ஆர் அசட். இன் சச் எ கேஸ், ஃபார் த கேஷ் ஆர் த அசட் ப்ராட் த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், and for the amount not brought in cash or kind, the new partner's capital account is debited. The following journal is passed. பாருங்க, இந்த ஜேர்னல் இதில் பாருங்கள், கேஷ் கொண்டு வராங்க, ஓகே இல்லைன்னா நியூ பார்ட்னர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட், புரியுதுங்களா? நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டிங் குட்வில், ஏற்கனவே குட்வில் இருக்குது எதில், புக்கில். இஃப் குட்வில் ஆல்ரெடி அப்பியர்ட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன், if the partners decide it can be written off by transforming it to the existing partner, capital account, current account, the old profit sharing ratio, the following journal to be passed. இது பாருங்கள், இந்த இடத்துல குட்வில் ஏற்கனவே புக்கில் இருக்குது, அதாவது பேலன்ஸ் ஷீட் இருக்குது, அந்த டைம் அட்மிஷன் அப்போ இட் கேன் பி ரிட்டன் ஆஃப் பை டிரான்ஸ்ஃபார்மிங் டு த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். இருக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் எடுத்துப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு குட்வில் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டர் டு குட்வில் அக்கௌண்ட், சரிங்களா? இந்த இதில் ஒவ்வொரு விதமாக நம்ம சம் போடப்போம், அந்த மாதிரி சம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே புரியும். ஓகேவா, இது இந்த ஜேர்னல் மட்டும் பார்த்து வைங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சம்டைம்ஸ் இட் மே பி அக்ரிட் பை த பார்ட்னர்ஸ் தட் த கேபிட்டல் இன் த ரீகான்ஸ்டியூஷன் ஃபர்ம் பி இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. தேர் கேன் பி டூ சுச்சுவேஷன், ஒன்று, த நியூ பார்ட்னர் மே பி ரிக்வயர்ட் டு பிரிங் ப்ரொபோர்ஷனேட் கேபிட்டல் ஃபார் ஹீஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் கேல்குலேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரீகான்ஸ்டியூட்டட் ஃபர்ம் ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கம்பைன்ட் கேபிட்டல் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர்ஸ் ஃப்ரம் த ஷேர் ப்ராஃபிட். ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், த ஓல்டு பார்ட்னர்ஸ் மே பி ரிக்வயர்ட் டு மேக் தர் கேபிட்டல் த ப்ரொபோர்ஷன் டு த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் கேல்குலேட்டட் ஆன் த பேஸ் ஆஃப் கேபிட்டல் ப்ராட் பை த நியூ பார்ட்னர் ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்.
The deficiency or the excess in old partner's capital account may be adjusted through the current account, or the cash may be brought in or withdrawn by the partner. Okay. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் த பேஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இந்த இடத்துல அதாவது கேபிட்டல் வந்து புது ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஓல்டு பார்ட்னர் நியூ பார்ட்னர் உள்ளே வந்தோடனே கேபிட்டல் ஷேரிங் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி கேபிட்டல் கொண்டு வருவாங்க. ஓகேவா, அதாவது நியூ ஷேரிங் ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லை குறவாகவும் போகலாம். ஸோ இந்த மாதிரி கம்மியாகிடுச்சு குறவாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து கொண்டு வரணும், இல்லை அதிகமாக இருக்குன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அட்ஜஸ்ட் டு த கரண்ட் அக்கௌண்ட் ஆர் கேஷ் மேபி ப்ராட் ஆர் வித்ரா பை த பார்ட்னர். அது வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணிடுவாங்க, அதாவது கம்மியாக தட் இஸ் டெஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் இருந்தது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்லையோ இல்லை வந்து கேஷ் வந்து வித்ரா பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது. தட் இஸ் அட்மிஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதாவது அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸை தட் இஸ் சேர்த்து வச்சுருந்த ரிசர்வ்ஸ் எல்லாத்தையுமே ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுத்துருவோம். ரெண்டாவது அசட் அண்ட் லைபிலிட்டி ரீவேல்யூ பண்ணுவோம். ரீவேல்யூ பண்ணும்போது வர லாபத்தை இல்லை நஷ்டத்தை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். மூணாவது நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்வில் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த லெசனில் நம்ம இதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம். இது எல்லாமே சேர்த்து நம்ம போடுவோம். ஓகே, சம் போடலாம்.